வணக்கம். ஏறக்குறைய இரண்டரை வருடங்களுக்கு பிறகு என்னுடைய படம் சம்பந்தமான இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தர்மதுரைக்கு பின்னாடி ஒரு சரியான ஒரு படத்தை அமைக்க எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை யாரையுமே. சரியான வார்த்தையில் சொல்லணும்னா, தர்மதுரை அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் என்னை சப்பானியாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்னை கோபால்னு கூப்பிட்டான். கோபால் தான், கோபால் சார்னு கூப்பிட்டான். அது வேறு யாருமே மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி. மறுபடியும் என்னை தேடி வந்து, மாமனிதன் ஒரு படம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தயாராகிட்டுருந்தேன். அது கொஞ்சம் சேதுடைய தேதிகள், நிறைய படங்கள் கமிட்மெண்ட்டு, அதில் கொஞ்சம் நமக்கு தேதிகள் தள்ளி வந்தது. சரி, நம்ம கொஞ்சம் காத்திருந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில், நான் அடிக்கடி ஏறக்குறைய வந்து எப்படி தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிட்டு இரண்டு வருடம் ஒரு இரண்டு வருடம் நான் இருந்த அந்த காலத்தில் என்னை அழைத்து எனக்கு அந்த நீர்ப்பறவை வாய்ப்பை எனக்கு தந்தாங்களோ, அதே போல் எனக்கு செண்பகமூர்த்தி என்னை கால் பண்ணி அப்புறம் உதய் சார்ட்ட நான் பேசினேன். இந்த படம் உருவாவதற்கு அடிப்படையான காரணம் முதலில் வந்து ரஞ்சயன் ஓசியக்கூடிய செண்பகமூர்த்தி சார். அவரை நான் எப்பொழுதுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் இந்த வாய்ப்பை முதல்ல உருவாக்கினார். ரெண்டு பேரும் உட்கார வச்சு, நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினார். ஏன்னா ஒன்றே ஒன்று கேட்டார். என்ன கேட்டார்னா, ஒரு லோ கிளாஸ் சாங் வைசின்னு, குத்து சாங் வை அப்படின்னு சொல்லி கேட்டார். அண்ணே, படத்தில் இடம் இல்லைண்ணே, எங்கே வைக்கிறதுன்னு தெரியலண்ணே, இல்லை செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக வேணும். இல்லைண்ணே, எங்கே வைக்கிறது தெரியலண்ணே, எனக்கு அவர் சமாளிக்க முடியலை. அவரோட அன்பு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறார். நான் போய் இதை வந்து உதய் சார்ட்ட சொல்லி, சார் ஸ்கிரிப்டில் வந்து இந்த இடத்துல வந்து சார் கேட்குறாங்க, சார் அவர் எதிர்பார்க்குறாரு, நான் இதை எப்படி, நான் ஏன்னா அவர்கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். நான் உடனே கோவப்படுறேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஆர்வத்தை கூப்பிட்டு, அவர் ஊருக்கு போலியான்னு கேட்குறேன். இல்லை, ஷூட்டிங் முடிஞ்சு தான் போவாராம், இங்கே தான் இருப்பாராம். அப்படியே ஃபஸ்ட்டு அவர் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா குணாண்டு ஒருத்தர், அவர் நண்பர், அவர் யூனிவர்ஸ்தர், அவர் அனுப்புகிறார் கிட்ட. பாட்டு டியூன் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட, பாட்டு டியூன் போட்டு. ஏன்னா அந்த கதையெல்லாம் அந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் ஒரு பாடலை அப்படி உருவாக்கி நம்ம அங்கே வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல இல்லை. உடனே ரொம்ப கோமா கூட அவர் எம்னாடி வந்து நின்றுட்டாரு. ரொம்ப கோமா அவரை பார்த்து, அண்ணே பேராதிங்க நன்னா பேசிக்கிட்டு இருக்காருண்ணே, இந்த இடத்துல நம்ம சிக்ஸ் மீது ஆட விட முடியுமாண்ணே, புரிஞ்சுக்கோங்கண்ணே. அவர் சிரிச்சுட்டு தள்ளி நின்று பார்த்தாரு. வரும்போது குனிஞ்சு வர்ற, வாய்ப்பு கொடுத்தவனே நிமிந்து பார்த்தனியா அப்படின்னு தள்ளி நின்று பார்த்தாரு. அப்புறம் பார்த்தேன், வழியே இல்லை, அவரை பிடிச்சிட்டேன். அவரை பிடிச்சிட்டு, சார் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, நான் வந்து பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட ஒரு படத்துக்கு கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னவருடைய உதயநிதி அவர்களின் பெருந்தன்மைக்கு கிடையாது நன்றி சொல்கிறேன். இந்த படம் உருவாகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் மற்ற கதாபாத்திரங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கதையில் நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அது பெண்களை முன்னிறுத்துகிற ஒரு படத்துக்கு அந்த, அதாவது புறானா அப்படி பிடிச்சி விட்டால் பறக்கணும், அழகாய கையில் வந்து அப்படி உட்காந்துச்சு, அப்படி பறக்க விட்டேன், படப்படப்படப்படன்னு சரகை விரிச்சு பறந்துச்சு. அந்த புறா வேறு யாரும் இல்லை,
என்னுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரோட தொடர்ந்து நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன், ரொம்ப இயல்பில் யதார்த்தமான ஒரு நடிகர் அவர். ஏன்னா நான் ஏதோ பத்திரிக்கைங்க அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் அவரை தண்ணிட்டேன், வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை புகழ்ன்றதுக்காக நான் சொல்லுவேன். மாட்டுக்கு கொம்பு இருக்கு, ஆனால் அதை போய் செவத்தை முட்டிட்டு இருந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு நல்ல கொம்பு இருக்கு, முட்டுனா முட்டுது, ஆனால் அதை போய் செவத்தை முட்டியிருக்கு. இது மாதிரி யதார்த்தமான கதைக்களன்களை கொண்ட படங்கள் ஒரு 10 படங்கள் அவர் நடித்தாருன்னா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வரும் அப்படிங்கிறது இந்த படத்தை இயக்கும் போது நான் உணர்ந்து கொண்டேன். அவ்வளவு இயல்பான என நடிப்புங்கிறதே ரியாக்ஷன் தான், அந்த புரிந்து அந்த சூழலுக்கான வினை தான். அவ்வளவு அழகாக அந்த உடம்புலையும் கிளிசரின் போடாமல் அழுகிற ஒரு நடிகர், எல்லோரும் கிளிசன் போட்டு தான் அழுகிறாங்க, கிளிசன் போடுங்க. நான் அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட மனந்திறந்து பேசுவேன், ரொம்ப ஒரு ஜனநாயகபூர்வமானது. பாருங்கள், படப்பிடிப்பு காலத்தில் நான் வந்து மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அவர் கேட்டே இருப்பார், கேட்டே இருந்துட்டு ஆமாங்க, ஆமாம் சார், ஆமாம் சார், அவர் இறந்தப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அழுதாங்க அப்படின்னு கேட்டால் சொன்னார். இப்படி இதுதான் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு, எனக்கும் அவர் எதுனாலும் அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்குவேன். ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம் பதட்டம் இருந்துச்சு. அது ஏன்னா நகரத்து படமாக நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, நம்ம ஒரு கதையை சொல்லிட்டோம். ஃபஸ்ட் ஒரு கதை சொன்னேன், போலீஸ் ஸ்டோரி சொன்னேன், ஒரு க்ரைம் த்ரில்லர். கிராமத்தில் யாருமே த்ரில்லர் எடுத்தது இல்லை சார், நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ஒன்று எடுப்போம் சார் நம்ம அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். இல்லை சார், அது இந்த வேறு அது, அப்புறம் இந்த கதை எடுத்து வந்து சொன்னேன், இதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிதலில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு. யார் சார் அப்பாவை நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம பூராம கூட்டு வந்து அவரை ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணும்டா, மண் இந்த மண் உர உற்பத்தி சாலையில் இருக்கிறது அவங்களா, அவரை ஃபோட்டோ எடுத்து சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். உடனே சார் இவ்வளோ தான் அப்பாவா, என்ன சார் அப்பா இவ்வளோ அழுக்க இருக்காருன்னு கேட்டார். நான் கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டேன், டெய் தயவுசெய்து இதை பூராமட்டை மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு மகத்தான கலைஞன், நாகையா மாதிரி ஒரு நடிகன், தயவுசெய்து அப்படி சொல்லிடாதீங்க. அவர் ஒரு படங்கள் அப்படிப்பட்ட படங்களில் அவர் வந்து அப்பாக்களை வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவர் ஏதோ கேட்குறாரு, இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் சார். சரி ஓகே சார், உன்னை டக்கு நான் பயந்துட்டேன், நாளைக்கு தான் காஸ்டியூம் எடுக்கவே போகிறேன் நான், டக்குன்னு நான் பண்ணிட்டேன், தம்பி இங்கே வா. நேராக போய் நல்ல ரிச்சான ஷூ, ஜீன்ஸ் பேண்ட்டு, நல்ல சோலாப்பூரி செப்பல், இதெல்லாம் எடுத்துக்க, இதை அவர்கிட்ட கொண்டு இதான் உங்கள் காஸ்டியூம்னு கொடுத்துட்டு அவர் போட்டு பார்த்துருட்டேன். பாத்திரா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நம்ம அதை பார்த்துக்கிறோம் நம்ம. சரி ஓகே, என்ன கொண்டு விடேன் டக்கு சார். கிராமத்து படம் நீங்க இதெல்லாம் ரொம்ப ரிச், அங்கே ஒரு கிளவராக இருக்காரு, கிராமத்து படம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இதெல்லாம் சார் இது வந்து அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அதுக்கு தான் முதல் நாள் என்ன பண்ணிட்டேன், நம்மால் நம்ம காஸ்டியூம் நம்ம ரவிச்சந்திரன் அசிஸ்டண்ட்டு ஒரு கிழிஞ்ச கையிலே கூட்டு போய் ஒரு கிழிஞ்ச பனியனை கொண்டு போயிட்டாங்க. நேரம் என்ன பனியன் அப்படி பார்த்துருக்காரு, இதெல்லாம் போட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொன்னேன் என்கிட்ட வந்துடும், நான் சொன்னேன் பனி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, விரும்பணுமா அவரை வர சொல்லிடுறேன் அப்படின்ட்டு, நல்லா தான் இருக்கும், இல்லை பரவாயில்ல இந்த பனியை நான் போட்டுறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு கேர அவனை விட்டு இறங்கினார், ஒரு மணி நேரம் தான் அப்படி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த செம்மன் சாலையில் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு என் கூட வந்துட்டார், என் கூட வந்துட்டார். அவ்வளோதான், அந்த கிராமத்தில், அந்த பச்சை பசையன்ற அந்த கிராமத்தில் ஒரு கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டார். அவருடைய பெயர் வந்து உதயநிதி, என் நிதியை உயர்த்திய உதயநிதி. ஆனால் இந்த படத்தில் உதயநீதியாக இருக்கார், அந்த நிதியை நான் நீதியாக மாற்றிட்டேன். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு கதாபாத்திரம், அதிலேயே கரைஞ்சு உண்மையிலே வேறு யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் தான் வருது. எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்ம என்ன கேட்டு நம்ம என்ன சொன்னாலும் வந்து அது கரெக்டாக, அது வந்து அதை தாண்டி சில விஷயங்கள், சில
சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம சொன்னதை தாண்டி சில அவுட்புட்லாம் எனக்கு ஸ்பாட்டில் எனக்கு கிடச்சிச்சு. முழு சுதந்திரம் கொடுத்தார், முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்ல படத்தை செலவு, இந்த அண்ணன் செல்வமூர்த்தி அங்கே நல்லா செலவழிச்சு படத்தை எடுத்தீங்கன்னு ஏன் ரொம்ப சிக்கனமாக எடுக்கிற அப்படின்னு சொல்லுவாப்புல. அதான் நல்லா நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கன்னாங்க. நமக்கு எப்பவுமே வந்து அப்படி நம்ம நம்ம வந்து சேலையை கொண்டு வந்து கவுன் தைக்கிற ஆள் கிடையாது, தைக்கிறதே கவுன் தான். சில நேரம் கட்சிக்குள்ளே நான் கவுன் தைச்சிருக்கேன். அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் நேர்மையாக, ஏன்னா அந்த நேர்மையும் நியாயமும் இருக்கும் பட்சத்திலே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. 2 வருஷம் ஆகுது நம்ம எடுக்கிறதுக்கு, வாய்ப்பு வர்றதுக்கு, உருவாகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து அப்படிலாம் நம்ம செலவழிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். மிக சிறப்பாக இந்த கதைக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. படமாகிறதுக்கு கடைசி வரைக்கும் நிறைய கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பார் ஸ்பாட்டில். இது எப்படி சார், அது எப்படி சார், சார் இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு சார், எப்படி சார் இன்னும் கேட்டு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பார். உண்மையிலே ரொம்ப ஒரு ஆனந்தமான நாட்களாக எனக்கு இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமான நாட்களாக. ஏன்னா எல்லோரும் ஒத்துழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்கள், நமக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு. ஏன்னா வாழ்வு நமக்கு தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒரு குறைந்தபட்ச அறத்தோடு ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒன்றும் கிடையாது, நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கோழி கூட முட்டை விற்கிற ஒரு தாயே, ஐயா இந்த முட்டையை வாங்கிட்டு போயேன், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா, நீ வாடி கூ முட்டையை கொடுத்துடாத, நல்ல முட்டையை எடுத்துகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த தாயோட கனிவான குரலை நான் சொல்கிறேன், என் படம் ஏமாத்தாது, என் படம் மக்களை ஏமாத்தாது. தவறான படமும் என்னால் எடுக்க முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி தமிழா, தமிழா அது ஒரு நல்ல ஆன்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஆன்மா. இல்லைன்னா ஒரு காட்சியை கேட்டு தானாக கண்கலங்க முடியுமா? ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்கிற அறவுரை ஆங்கிலத்தில் சில நேரம் தமிழில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது. ஒரு நல்ல சோல், குட் சோல். சரஸ்வதி சம்மணம் போட்டு மனசில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணுக்கு, கலை அரசி. இந்த படத்தில் அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு நடிகையாக வந்து அவர் பண்ணியிருந்தாங்க. டைமிங், நேரம் தவறாமை, காலம் தவறாமை, என்ன காஸ்ட்யூமோ காஸ்ட்யூமோ அது. நான் அந்த 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 கேரக்டர் சம்மந்தமான வடிவம், ஏன்னா பல விஷயங்களை நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, முன்னாடியே சொன்னால் அந்த படம் நடக்காது. அவங்ககிட்ட கதை சொல்லும் போது லைட் அவங்க கேரக்டர் தூக்குறது, வடிவு கரிசியமான கதை சொல்லும் போது வடிவு கரிசியமாக கதை கேரக்டர் அப்படி தூக்குறது. சில ரெஃபரன்ஸுகள்லாம் நம்ம எடுப்போம், இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாது. இன்னொன்று, எனக்கு முழு சுதந்திரமும் ஒரு கருத்து சுதந்திரமும் எனக்கு தரப்பட்ட ஒரு 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 நிறுவனம்னா அது ரெட் ஜெயின் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தமிழோட கேரக்டர் எப்படி இருக்கணும், ஒரு தைரியமான பொண்ணு. அப்படி தைரியமான பொண்ணாக யாருமே இருக்கணும். டக்குனிய மைண்டில் வந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், டக்குனிய மைண்டில் வந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்க அவங்களுடைய நடை, அவங்களுடைய உடை, அவங்க எப்படி பார்க்குறாங்க, டக்குனு இன்டர்நெட்டில் போய் பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடு. எடுத்த உடனே தான் இந்த ஃபுல் கப்ஸ், அவங்க அந்த பார்த்தா அவங்க வந்து அந்த இது இது வரைக்கும் போகிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த காலர் வச்ச ஷர்ட், இதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நான் வெளியில் சொல்லலை, சொல்லலை, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அதை படத்தில் வந்து சொல்ல அவங்க பேரையும் நம்ம குறிப்பிடவும் முடியாது. ஸோ அதை நான் சொல்லலை. இதற்காக மற்றவர்கள் யாரும் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. இது ஒரு படைப்பாளியோட சுதந்திரம், ஒரு படைப்பாளி ஒரு கதைக்கு தேவையான சில விஷயங்கள். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு தான் அவர் அதை தமிழா, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலே தமிழா இல்லைன்னா, தமிழா இல்லைன்னா நமக்கு வந்து இந்த இது இந்த படத்தை நல்லா கற்பனை பண்ணியே பார்க்க முடியல, இந்த படத்தை நல்லா. ஸோ தமிழா வந்து அப்படி பாந்தமா பாரதி அப்படிங்கிற அந்த பொண்ணா இதில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ தமிழாவோடு தொடர்ந்து நான் படங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஒருத்தன் தான் எனக்கு ஆதரவு கொடுக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி இன்னொரு மக்கள் அண்ணன்னு என் கூட இருக்காரு, அவர் ஆனால் யதார்த்தமான நடிகர், என் கதைகளுக்கு பொருத்தமான ஒரு யதார்த்தமான நடிகர், எனக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு
நடிகர், ரொம்ப இயல்பான இனிமையான ஒரு மனிதர். ஸோ அந்த வகையில் ஏன்னா ரொம்ப தயக்கங்கள் தடுமாற்றங்கள் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுமா புரியாதா என்னடாது அப்படின்னு, ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காம எந்த கேள்வியுமே, இதை வந்து நான் ஏதோ மிகையாக சொல்கிறேன், சீக்கிரம் உங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கணுன்றதான் என்னுடைய ஆசையாக இருக்குது. அதே மாதிரி வடிவு கரிசியம்மா, கோடான கோடி நன்றிகள். உங்களை மாதிரி ஒரு பெண் நடிகை தமிழ் சினிமாவிலே கிடையாது. அண்ணன் பேசும்போது பத்திரிகையாளர் பிரகாரன்னு சொன்னாங்க, முதல் மரியாதை படத்தில் சிவாஜி அவர்களுக்கு, சிவாஜி சார் அவர்களுக்கு இணையா அப்படின்னு நடித்த ஒரு மூத்த நடிகை. இந்த கதையில் ஒரு மைய நீரோட்டமாக நடிச்சிருக்காங்க. அப்படி என்னுடைய எண்ணற்ற நண்பர்கள் நடிச்சிருக்க ஷாஜி, என்னுடைய ஜென்மேற்கு பருவக்காற்று படத்தை பார்த்துட்டு ஒரு குருத்தத்து மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் தான் நான் குருத்தத்து படமே போய் பார்த்தேன் வாங்கி. ஸோ அப்படி ஷாஜி, காசி விஸ்வநாதன் எடிட்டர், அற்புதமான எடிட்டர் இந்த படத்துக்கு. அங்கே ஸ்பாட்லேயே வச்சு எனக்கு எடிட் பண்ணி காமிச்சு. ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இந்த படத்தோட முதல் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க வரும்போது, இந்த படத்தோட முதல் தன்னம்பிக்கையாக எனக்கு கிடைச்ச முதல் குரல் யார்கிட்ட வந்துன்னா என்னுடைய இசை நண்பர் இசைஞர், இளைய இசைஞானி திரு யுவன் சங்கர் ராஜா. படம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சார் பியூட்டிஃபுல் சார்னார். சார் பியூட்டிஃபுல் சார், சூப்பர் சார், கட் பண்ணிட்டு ஃபாலோ. அதுபோல் பேசவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஸோ அவருடைய இசை பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு எனக்கு மாண்டேஜஸ், சாங் மாண்டேஜஸ்னால நம்ம முன்னாடியே சில விஷயங்கள் எடுக்கிறோம், சில ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறோம். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு ஒரு சாங்கையும் ரீரெக்கார்டிங் பேஸில் போட்டு கொடுத்துருக்காரு அது. ஸோ உண்மையில இது மூணாவது படம் இல்லை, இன்னும் 30 படம் நான் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு விசிட் டைரக்டர். ஏன்னா அதுவும் இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து பழைய டியூன் மேட்ரு ஒன்று சொன்னார், அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தே தீரணும். அவர் நிறைய டியூன் எனக்கு தர்றாரு சார், நான் அதை என்னோடய பெட்டகங்களில் சேமித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சேமித்து வச்சுருக்கேன். அப்போ நான் சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த டியூனை திரும்ப கேட்குறேன், இது ஏதாவது ஒன்று பொருந்தி வந்துருமான்னு. ஒரு டியூனை கேட்கும்போது பொருந்தி வருது, நம்ம ஏதோ ஒரு டம்மி ஏதாவது வார்த்தை போட்டு அந்த டியூன் பொருந்துற மாதிரி இருக்கே சார், அவருக்கே அனுப்பி வைப்போம், சார் இது உங்கள் டியூன் தான், இதை வேணால் அந்த சீன் நம்ம பயன்படுத்தி அந்த சாங்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை அது நேரம் இதுதான் இது சரியாக இருக்கும். ஸோ அப்படி அப்படி ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய அந்த ஒரு இசையாக வந்துருக்கு. மாமனிதர் படப்பிடிப்பு தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த படத்துக்கு எனக்கு வந்து இசைஞானி அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண போகிறாங்க அந்த படத்துக்கு, அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு இருக்குது, அவங்களோட அசோசியேட் ஆகிருக்கு. இந்த மூணு படங்கள்லையும் கூட அவர் வேலை செஞ்சு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர். அவருக்கு என்னோடய நன்றிகளை நான் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வசுந்தரா என்னுடைய முதல் படத்துடைய கதாநாயகி, அந்த படத்தில் முதல் விமானத்தில் வந்த பெண் அது அவங்க தான். தென்மேற்கு பருவக்காற்று படம் எடுக்கும்போது அது விமானத்தில் வந்த முதல் நாள் வசுந்தராவுக்கு தான் நாங்கள் கார் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சோம், மற்ற எல்லாமே பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அதுலேருந்து எனக்கு அவங்க மேலே நல்லா வரணும், நல்லா இருக்கணும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க மேலே ஒரு ஸ்ட்ராங்கான உதய்சாருக்கு வந்து ஒரு பெண் தோழியாக வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். சரவண சக்தி, தென்னரசு, ஆ டேரக்டர் தென்னரசு, சரவண சக்தி நல்லா காமெடி இந்த படத்தில் ரொம்ப நல்லா தோழ ஃப்ரெண்டு. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டால் ஃப்ரெண்டாக இருக்கானே, சரி வான முன்னாடியே காமி படத்தை பாடுறான், சும்மா பாருன்னு காமிக்கிறது ரொம்ப தப்பாக போச்சு. ஏன் உதய் சாட்டா முந்திக்கிட்டு ஃபோன் பண்ணி நல்லா அனுப்பிச்சிருக்கீங்க சொல்லி, ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் நம்மளே பார்க்கல, நம்ம கூட நடிச்ச ஒருத்தன் பார்த்துருக்கானேன்னு. இது மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யாதீங்கப்பா, அது நட்புக்கு மரியாதை கிடையாது. நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சது எனக்கு இப்போ தான் தெரியுது, வேலைகள்தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படி என்னோடய தம்பிகள் எல்லாமே நடிச்சிருக்காங்க.